வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். ஆளும் கட்சிக்குள் பாரிய பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடத்திய ஊடகவிலான சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ள அவர், அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கிடைக்கப்பெற்ற வாக்குகளை வைத்து பார்க்கும்போது இந்த விடயம் தெளிவாக தெரிவதாக சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இரட்டை பிரஜா உரிமை நீக்கப்பட்டமையானது பல அரசியல்வாதிகளுக்கு பாரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டதன் காரணமாக 22வது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக 3/2 பெரும்பான்மை கிடைப்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் செயற்பட்டனர். ஆளும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று சுயாதீனமாக செயற்படும் தரப்பினர் எதிர்க்கட்சிகள் அளித்த வாக்குகளினாலேயே 22வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே பெசில் ராஜபக்ச தலைமை தாங்கும் அல்லது வழிநடத்தும் பொதுஜன பெரமுனவில் அவருக்கு ஆதரவாக 25 அல்லது 26 பேரை இருப்பதும் தெளிவாகியுள்ளது என்றார். இதேவேளை எதிர்க்கட்சி என்று பார்த்தாலும் கூட 22வது திருத்தம் திருப்தியளிக்கும் வகையில் திருத்தம் இல்லை என்பதை நாம் அறிந்திருப்பதுடன், போராட்டக்காரர்கள் எதிர்பார்த்த அளவிலான திருத்தமாக 22வது திருத்தம் அமையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் 20வது திருத்தத்திற்கு மேலாக 22வது திருத்தம் சிறந்தது என்பதை உறுதிப்படக்கூட முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு தமது தோட்டங்களில் மரக்கறி வகைகளை பயிரிட ஆரம்பிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றுகிட்டுள்ள அவர், தனது தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளின் படங்களையும் பதிவிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நெருக்கடிக்கு தீர்வு காண்பது மிக முக்கியமான பணி. அதாவது, நெருக்கடிக்கான காரணங்களுக்காக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக தீர்வுகளை கண்டுபிடிப்பது மிக முக்கியமான பணியாகும். எங்கள் தோட்டங்களில் காய்கறிகள் மற்றும் பழங்களை முடிந்தவரை பயிரிட முடிந்தால் இந்த பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் உங்களுக்கும் நாட்டிற்கும் இது ஒரு நிவாரணம் என குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்கள் தங்கள் அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்த தற்போதைய உலக அரசியல் ஒழுங்கு மாற்றத்தை புரிந்து கொள்வது அவசியம் என்றும், இந்தியாவை மாத்திரம் நம்புவதில் பயனில்லை என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முன்னர் அணிசேரா கொள்கை என்று கூறிக்கொண்டு சோவியத் யூனியன் நாட்டோடு இணைந்து செயற்பட்ட இந்தியா, ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் சீன வியூகத்திற்கு அமைவான உலக அரசியல் ஒழுங்கு மாற்றத்தில் தன்னை தனிப்பெரும் நாடாக காண்பிக்க எஸ்ஓசியின் பிரதான பங்காளியாக சீனாவின் காய் நகர்த்தல்களில் தனக்கும் பங்கிருப்பதாக காட்ட முனைகிறது. உலக அரசியலில் ஒழுங்கு மாறிவரும் சூழலில் சீனாவின் எஸ்ஓசி அமைப்பில் மாலைதீவு முனைய விருப்பம் தெரிவித்துள்ளது. ஆகவே இந்திய அயல் நாடுகளான பாகிஸ்தான், மாலைதீவு, இலங்கை போன்ற நாடுகள் சீனாவின் அணிக்குள் இணையும் நிலையில் சீனாவுடனான இந்திய அரசின் மோதல் என்பது நீடிக்கக்கூடியதல்ல. சீனாவுக்கு இந்தியா ஒரு போட்டி நாடுமல்ல என்ற கருத்து மேலோங்கி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவை வலிந்து இழுத்து வட இந்திய நிலப்பரப்புகளை பாதுகாக்க ரஷ்யாவுடன் உறவை பேணி வர்த்தக நலன் சார்ந்து சீனாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து இந்தியா தனது சுயமரியாதையை இழந்து வருகிறது. இந்த பின்புலத்தில் ஈழத்தமிழர்கள் தங்கள் அரசியலின் விடுதலையை உறுதிப்படுத்த தற்போதைய உலக அரசியல் ஒழுங்கு மாற்றத்தை புரிந்து கொள்வது அவசியம். எனினும் சர்வதேச புவிசார் அரசியலை புரிந்து கொண்டும் அதன் போக்குகளை அறிந்தும் பேரம் பேசுதல் அல்லது இணக்க அரசியலை கூட முன்னெடுக்க ஈழத்தமிழர்கள் மத்தியில் வெறும் இல்லை. தமிழ்நாடு ஈழத்தமிழர் பிரச்சனையை வெறும் அனுதாபமாக பார்க்கிறதே தவிர அறிவு சார்ந்தும் புவியின் அரசியல் சார்ந்த மாற்றங்களோடும் இணைத்து அவதானிக்கவில்லை. இதனால் ஈழத்தமிழர்கள் கையாளப்படும் சக்திகளாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். 2009க்கு பின்னரான சூழலில் ஈழத்தமிழர்களுக்காக பேசுவது போல அமெரிக்கா போன்ற மேற்குலகமும் ஐரோப்பிய நாடுகளும் மற்றும் இந்தியாவும் காண்பித்தாலும் தங்கள் நலன் சார்ந்து தமிழ் தேசிய கட்சிகளை பயன்படுத்தியே வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியின் ஊடாக பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அதுகோருல தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் 1000 ரூபாவின் மதிப்பு 200 ரூபாவாக குறைந்துள்ளது. நாட்டில் நாளுக்கு நாள் பணவீக்கம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள நிலைமை நீடித்தால் பொருளாதாரத்திற்கு அழிவு ஏற்படும். அதே நேரம் அதனை கட்டுப்படுத்தும் நிலைமையினை மீறிவிட்டால் அதன் பின்னர் ஒருபோதும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் என்றும் எச்சரித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் செலவினங்களை உயர்மட்டத்தில் பேணுகின்ற அதேவேளை அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மக்கள் மீது பாரியளவான வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வட்டி வீதத்தை அதிகரிப்பதுடன் அரசாங்க செலவினங்களை குறைப்பதுமே செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.